தாமஸ் ஆல்வா எடிசன் கேமரா கண்டுபிடிச்சார். ஃப்ரான்ஸ் லூமியர் சகோதரர்கள் அது மூலமாக ஒரு படம் எடுத்தாங்க. 1895 அவர் மூலமாக அந்த படத்தை எடுக்கிறாங்க. நம்ம ஊரில் 1905 சாமிக்கண்ணு வின்சென்ட்டுங்கிறவர், எங்கள் ஊருக்காரர், கோயம்புத்தூர்காரர், வெரைட்டி காலன் தியேட்டர்லாம் கட்டினவர், அவர் தான் முத முதல்ல திருச்சியில் இந்த படத்தை, லைஃப் ஆஃப் ஜீசஸ்ங்கிற படத்தை முத முதல்ல காட்டுறாரு. திருச்சியில் மட்டும் காட்டின, இந்தியா பூரா வந்து படத்தை காட்டினார். இந்த படமெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நாடகம்தான் நீங்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்தது. நிறைய பேர் சங்கரதாஸ் சுவாமியை பற்றி சொன்னாங்க. சங்கரதாஸ் சுவாமிகள் 64 நாடகம் எழுதியிருக்கிறார். 64 நாடகம் எழுதி 50 வருஷம் கொடிக்கட்டி பறந்த ஒரு மனிதன். அதுக்கப்புறம் பிஏபிஎல் படித்த பம்மல் சம்பந்த முதலியார் அடுத்தப்பில் வர்றாரு. சம்பந்த முதலியார் நடிகர்களுக்கு ஒரு கௌரவத்தை தேடி கொடுத்த ஒரு மனிதர். இந்த ஊமைப்பட காலம் அப்படிங்கிற காலத்தில், இந்த சினிமாவில் பரபரப்பான காலத்தில், கொடிக்கட்டி பறந்த ரெண்டு பேர் ஏசி கிட்டப்பா அவர்களும் துணைவியராக இருந்த கேபி சுந்தராம்பாள் அம்மையாரும். இதுக்கப்புறம் அடுத்த காலகட்டம் வந்து ஸ்டுடியோ முதலாளிகள் வராங்க. மெட்ராஸில் ஸ்டுடியோலாம் கட்டுறதுக்கு முன்னாடியே 1935 சேலத்தில் ஸ்டுடியோ கட்ட ஆரம்பித்து 37 முத முதல் படம் எடுக்க ஆரம்பித்து 116 படம் எடுத்தவங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம். மெட்ராஸ்லாம் ஆரம்பிக்கல, சொந்த ஸ்டுடியோ கட்டி 1935 ஸ்டுடியோ கட்டி 37 படம் எடுக்க ஆரம்பித்து 116 படம் எடுத்தவர் டிஆர் சுந்தரம் அவர்கள். ஏவிஎம் செட்டியார் கிட்டத்தட்ட அதே 1935 அல்லி அர்ஜுனா, ரத்னாவளி, நந்தகுமார், மூணு சூப்பர் ஃப்ளாப். வேலை ஒருத்தனா ஊரை விட்டே ஓடி போயிருப்பான். இவர் என்ன தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வரிசையாக படம் எடுத்து பூகைலாஸ் எடுக்கிறாரு, சீவிலி எடுக்கிறாரு, வரிசையாக படம் எடுத்து வாழ்க்கை எடுத்தாரு, பராசக்தி எடுத்தாரு, உயர்ந்த மந்திரி படம் எடுத்தாரு, எம்ஜிஆரை வச்சு அன்பை வளர்த்தார், ஆலம்பரம் ஆயிட்டாங்க ஏவிஎம். அதுக்கப்புறம் பச்சைராஜா சொல்லியா, பச்சைராஜா வந்து 1940 அவங்க 40 ஆரியமாலா என்று பிஎஃப் சொன்னப்ப வச்சு ஒரு சூப்பர் கிட்ட படம். அவர் வச்சு சிவாஜி வந்து பின்னாடி முன்னாடி திருவிளையாட்டில் 6 வேஷம். அந்த காலத்துலேயே அவங்க வந்து 6 ஜகதல படம் வந்து பிஎஃப் சொன்னப்ப வச்சு அவங்க பண்ணிட்டாங்க பச்சைராஜா ஸ்டுடியோவில். அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோ 1940 ஸ்டுடியோ ஆரம்பித்து மதன காமராஜர் முதல் படம். நீங்கள் கற்பனையும் பண்ண முடியாது, 1948 சந்தில்லகா என்ற படத்தை வந்து 40 லட்சம் ரூபாய் எடுத்து தமிழ் ஹிந்தியில் ரெண்டுலேயும் எடுத்து இந்திய அளவில் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பம்பாயில் ஒரு கட் அவுட் வச்சார். 60 டிஆர் ராஜகுமாரி முகம் மட்டும், 60 முகம் மட்டும் அந்த படத்தை வரைஞ்ச கட் அவுட்டை வரைஞ்சவர் என் வாத்தியார் கே மாதவன் பேர். அந்த அம்மா வந்து கட் அவுட்டு 60 நினச்சி பாருங்க, இந்த ஹால் லெங்க்து இந்த ஹால் லெங்க்து வெறும் தரை மட்டும். அந்த படம் வரைஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி போய் ஃபோட்டோ எடுக்க போய் ஃபோட்டோ எடுக்க போனோம்னா இந்த காது, காதில் வந்து கம்மல், கம்மலுக்கு கீழே லோலாக் தொங்கிட்டு இருக்கு, லோலாக்கில் கல்லுகள் வரிசையாக இருக்குது. அந்த ஒரு கல்லுக்குள்ளே மாதவன் நிற்கிறாரு. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கல் சைஸ் என்ன, அப்புறம் லோலாக்கு, அதுக்கப்புறம் கம்மல், காது, இப்படி வரைஞ்சாள். அந்த கட் அவுட் அங்கே வச்ச உடனே அந்த ஜூன் மாதம் மழையில் வந்து பெரிய கட் அவுட் அந்த இடத்த பேய் காற்று அடிச்ச உடனே மொத்தமாக கட் அவுட் கீழே விழுந்து ஒரு 10 கார் டேமேஜ் ஆகி போச்சு. அதனால மொராஜி தேசாயி தான் அவர் வந்து அப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. இனிமேல் எந்த பயிலும் கட் அவுட் வைக்கணும் உத்தரவு போட்டார். அப்படி கட் அவுட் வச்சு எஸ்எஸ் வாசன் அவர்கள். அதே மாதிரி 1948 ஆரம்பித்து 53 ஔவையார் படம் எடுத்தார். ஔவையார் படம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க, கேபி சுந்தராமன் 4 லட்சம் ரூபா கொடுத்து படம் எடுத்தவர். இந்திய அளவில் சிசில்பீட் சவுத் இந்தியாவில் சிசில்பட்டி மாரி பேருமானார் எஸ்எஸ் வாசன் அவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் வரலாறை பூரா இந்த இளைஞன் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறான். அசாத்தியமான புத்தகம் அது. அது நீ இப்போ நான் வந்து அவருக்கு பார்த்துமே சொல்லிட்டு போன மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் சொன்னார்னா என்ன விடிஞ்சு போகும், நீங்கள் உட்காந்துருக்க முடியாது. அதான் ஒரு மூணு கேரக்டர் பற்றி மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 3 கேரக்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புஸ்தகம் வந்து நான் உள்ள பரட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 55 புத்தகங்கள் இருந்து தொகுப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தனியாக கட்டுரைகள் ஒரு 25 எடுத்துருக்காரு. இன்டர்நெட் கூட போயிட்டுருக்காரு. 82 பொறுப்புகளை வச்சு 4 தூங்காம ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த அம்மையாருக்கும் அவங்க அம்மாவுக்கும் மனப்பூர்வமாக வாழ்த்துக்க தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு 20 முன்னாடியே பெரிய டைரக்டராக வந்துக்கணும்னு எங்கேயே கோட்டை விட்டுட்டான். இந்த வருஷம் வந்துடுவான், 2020 அவர் டைரக்டராக வந்துடுவான். புஷமெல்லாம் அப்புறம் எழுதிட்டோம், அதாவது பண்ணிட்டோம். ஒரு மகத்தான ஒரு படைப்பு வந்து நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதை 3 பேரை பற்றி நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். அதாவது அந்த ஹீரோ வந்து வெறும் 14 படம் தான் நடிச்சிருக்காங்க. எம் கே தியாகராஜ பாதர் வெறும் 14 படம் தான் நடிச்சிருக்காரு லைஃப்பில், மொத்தம் நடிச்சு 14 படம். ஒரு படம் ஹரிதாஸ்னு பேர், ஒரு தீபாவளிக்கு ஆரம்பிக்குது, அடுத்த தீபாவளி, 3rd தீபாவளி, 3 தீபாவளி சந்திச்சு ஒரு படம் இதுவரைக்கும் உலகத்தை யாருக்குன்னு நடிச்சிடல அந்த படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தங்க பிளேட்டு, நான் நிறைய பேர் விசாரிச்சு பார்த்தேன், தங்க பிளேட்டு சாப்பிடுவார், தங்க டம்ளர் வச்சுக்குவார்.
இப்ப அது நக்கீரன் கோபால் வந்தா நக்கீரன் கோபாலுக்கு தங்க பிளேட் கமல் வைப்பார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அந்த மனிதன் வந்து திருச்சியில பிறக்கிறான். அவங்க அப்பா வந்து பொன் வேலை செய்யக்கூடிய ஆசாமி. படிப்பு சரியா வரல, நல்லா குரல் வளம் இருந்துக்குது. எஃப்ஜி நடை செய்யணும். அவர் நாடகம்லாம் போடக்கூடிய ரயில்வே அதிகாரி. அவர் நாடகுள்ள போய் செய்கிறாரு. இதுக்கப்புறம் மதுரை வீரன் படம் எடுத்த லேனா செட்டியார், நல்லா ஞாபகம், மதுரை வீரன் படம் எடுத்த லேனா செட்டியார் 50 நாடகத்துக்கு புக் பண்ணுறாரு. சேலாஜ் பாரு 50 நாடகத்துக்கு புக் பண்ணி ஒரு நாடகம் 50 ரூபா கணக்கு போட்டு 50 நாடகத்துக்கு நாடகம் 50 முடிஞ்ச உடனே ஒரு ஃபோர்டு கார் வாங்கி பிரசனம் பண்ணார். இவருக்கு வந்து ஒரு ஃபோர்டு கார் வாங்கி பிரசனம் பண்ணார். இதுக்கப்புறம் 1934 பவளக்குடி என்ற படம் முத முதல் நடிக்கிறார். 1934 சேலாஜ் நடிச்சு பவளக்குடி. கற்பனை பண்ண முடியாது. தங்க பிளேட் சாப்பிட்டவனுக்கு சம்பளம் வந்து 700 ரூபா, 750 ரூபா தேராஜபாய் சம்பளம். கதாநாயகி கிடைக்க மாட்டாங்க, அதனால கதாநாயகிக்கு 1000 ரூபா, டாக்டர் பண்ண கேஸ் பண்ணதுக்கு வெறும் 500 ரூபா. இப்படி வச்சு 55 பாடலோடு எடுத்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் சிந்தாமணி எடுக்கிறாரு, அம்பிகாவதி படம் எடுக்கிறாரு, சிவகவின் படம் எடுக்கிறாரு, சொந்த படம் திருநங்கன்ற எல்லா படமே சூப்பர் ஹிட். வெள்ளக்கார நாட்டு ஆண்டு டைம் 1935 செகண்ட் வேர்ல்டு வார் டைம். ஆர்த்தர் கோப்பன் ஒரு கவர்னர் வந்து யுத்த நிதிக்கு ஏதாவது நாடகம் போடக்கூடியா அப்படின்னு காவலர் கேட்கறான். இவர் நாடகம் போட்டாரு, லட்சக்கணக்கில் பணம் செய்யறது. முடிஞ்சது யுத்தம் கிட்ட முடி போகும்போது உனக்கு என்ன ஐயா வேணும்னு கேட்டாங்க. சிரிச்சார் பாபு, என்ன ஐயா கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாரு. அவர் நேராக கோல்டன் ராக் பொன்மலை மேலே ஏறி நின்று, இதா இந்த ஏரியாவில் எத்தனை ஏக்கர் இருக்குதோ அதை போல நீ எடுத்துக்கண்ணா, என்னையா சொல்ற நீ அப்படின்னா, ஒரு 250 ஏக்கர் எடுத்துக்கணும். என் நாட்டை நீ பிடிச்சிட்டு எனக்கு நீ பங்கு கொடுக்க நாட்டை குடியா வேண்டாம். இன்று திருவரம்பூர் என்று அந்த இடம் ஒரு ஊராகிவிட்டது. அதுக்கப்புறம் காரைக்குடி நல்ல ஞாபகம், வெள்ளக்கால காலத்தில் காரைக்குடியில் ரயில் நிற்காது, நல்ல ஞாபகத்துக்கு காரைக்குடியில் ரயில் நிற்காது. ஆனால் தியாகராஜ பாரதி ஏற்றி கொண்டு போவதற்காகவே காரைக்குடியில் ரயில் நின்றது. கற்பனை பாருங்க, ஒரு சிங்கிள் மந்த் ஏற்றி போகிறது ரயில் நின்று கூட்டி போகிற வெள்ளக்கால காலத்தில். அப்போ கொச்சியிலிருந்து புறப்பட்டு வராரு மெட்ராஸுக்கு. எப்படி ஈரோடு மக்களுக்கு இந்த ரயிலில் வந்து பாபரம் தெரிஞ்சோடனே, ஈரோடு பிளாட்ஃபார்ம் மொத்தம் 1000 பேர், ரயில்வே ட்ராக் உள்ள வந்து 1000 பேர் பாபரை பார்க்காம போக முடியும் நிற்க சொல்லி வேறு வழி இல்லாமல் பாபர் இறங்கி வந்து, அதாவது பொண்ணுக்கு இல்லையா, பொண்ணை வந்து புடம் போட்டால் அந்த அடுப்புக்குள்ளே வச்சு கொதிச்சு அது எப்படி இருக்குது, பொண்ணே சிவப்பாக இருக்குது கலராக இருக்கும், அது எப்படி அப்போ பல பல பலப்பட்டு இருப்பான் அந்த மனுஷன். அவன் வெளிநாட்டிலேருந்து பன்னீர்லாம் குளிப்பான். ராஜஸ்தான் ஜபாதை வந்திருக்கு, ஜபாதை போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் 3 நாளைக்கு வாசல் இருக்குமாம்மா, அப்படிப்பட்ட ஆள் பிடிக்கிறாங்க. இது வந்தாச்சு. அதுக்கப்புறம் திருச்சியிலிருந்து இவர் மெட்ராஸ் வரான்னு தெரிஞ்சோடனே, திருச்சியிலேருந்து புறப்பட்டு வரான்னு சொன்ன உடனே எக்மோ ஸ்டேஷனில் மொத்த எக்மோ ஸ்டேஷன்லேயும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு 10 ரூபா, நல்ல ஞாபகம், வெறும் 10 ரூபா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு, 10 பைசா. இப்போ என்ன ஆயிடுச்சு, வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த சுற்று வளர்க்கணும் எல்லா டிக்கெட்டு வாங்கி 1000 ரூபாய், 10 பைசானா 1000 ரூபாய் டிக்கெட் வந்து கணக்கு போட்டு பாருங்க. பார்த்து போய் ஸ்டேஷன் பாஸ்ல பயந்து போய் கமிஷனர் போலீஸ் ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, தியாகராஜபார் வரான்னு சொல்லி. அப்புறம் தியாகராஜபார் வரும்போது அந்த போலீஸ் பாதுகாப்போட இதை பண்ணி இப்படி காப்பாற்றி உள்ள அனுப்புகிறாங்க. இந்த மனிதன் 1941 அசோக் குமார் என்று ஒரு படம் நடிக்கின்றான். அசோக் குமார் சூப்பர் டூப்பர் ஹிட். எம்ஜிஆர் அவர்கள் நம்ம வாத்தியார், பாக்யராஜ் வாத்தியார். அந்த எம்ஜிஆர் அவர்கள் இங்கே வந்து வால்டாக்ஸ் உள்ள ஒரு வீட்டில் இருக்கிறாரு. ரெண்டு உள்ள பனியன்னு உள்ளாடையும் லுங்கி மூணையும் இவரே நைட்டை துவைச்சு போட்டுட்டு காலையில் வந்து சுடுகறியை போட்டு இசிறி போட்டுட்டு நடந்து நியூட்ரோ ஷூட்டுக்கு போகிறாரு சான்ஸ் கேட்கறதுக்கு. 1941 பாரதர் பார்க்குறாங்க, என்ன மாதிரியே பையன் சேவப்பாக இருக்கிறான், ஆனால் பாடக்கூடிய வசதி தான் சொல்லிட்டு இந்த பையனுக்கு ஒரு வேஷம் கொடுக்குறாரு. என்ன வேஷம் தெரியுமா, அசோக்குமார் படத்தில் அந்த ராஜா வந்து இந்த கதாநாயகனுடைய கண்ணை நோண்டுறது, குத்தீட்டி வச்சு கொதிக்க சூடு பண்ண உயிட்டியை வச்சு கண்ணை நோண்டக்கூடிய விஷயத்தை எம்ஜிஆர் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் உற்சாக திறமை நம்மனாரு, நாம பண்ணா தப்பா போகணும்னு ஒரு அஸ்டண்ட் வச்சு, டே நீ பண்றா ராஜா உத்தரவு போட்டாரு மன்னிக்கணும் வேற வழியில சொல்லிட்டு இவர் அதை செய்யாமல் இன்னொரு அஸ்டண்ட் வச்சு பண்ற மாதிரி அப்படி எல்லாம் பண்ணான். பிருந்தாவனம் மயிலாப்பூர்ல பிருந்தாவனத்தை குடியிருக்கிறார், பிருந்தாவன் ஏ குடியிருக்கிறாங்க. அங்கிருந்து நியூட்ரோ ஷோ காலையில் போறாரு. சூப்பர் ஸ்டார் சொல்லுமில்ல, ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அவன் தான், இதை நீங்க வச்சுட்ட பேரு அந்த ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். இங்கிருந்து புறப்பட்டு போறாரு. மூன்பாடு பயில போகும்போது கூடைகள் வந்து விதவை பெண்கள் அந்த வேலைக்காரர்கள் கூடைகளை வந்து இட்லி சுட்டு வச்சிருக்காங்க. இவர் புறப்பட்டு போகும்போது விடிய வரைக்கும் நியூட்ரோ ஷோ வாசல ரசிகர் காத்துருக்கான். ஒரு 4 கூடையிலிருந்து இந்த மொத்த இட்லி வாங்கி வண்டியில் வச்சுட்டு போய் அந்த ஹியூலிக்கிற பசங்க 200 பேருக்கு கையால் தையலை கொடுத்து இவர் எல்லாரும் பரிமாறிட்டு பரிமாறி சாப்பிட வச்சுட்டு ஷூவுக்கு போவான். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன். அதுக்கப்புறம் 90 அம்மா ஆசைப்படானுக்காக 90 கிரவுண்டில் ஒரு, அதாவது கணக்கு போட்டு பார்த்தா 5 ஏக்கர் வருது, 5 ஏக்கரில் ஒரு வீடு கட்டுறாரு. 5 ஏக்கர் ஒரு வீடு கட்டி கொண்டாடுறாரு. இப்படி எல்லாம் வாழ்ந்த ஒரு மனிதனை காலம் சரி செய்து 1944
லட்சுமி ஆனந்த் கொலை வழக்கு வந்தபோது பாகவதர் அவர்களும் கலைவாணர் அவர்களும் பச்சிதாதா ஸ்ரீராம் மேடம் மூன்று பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். எல்லா சொத்தையும் நிற்கிறாங்க, பத்து பத்து கேஸ் நடக்குது. நம்ம சுப்ரீம் கோர்ட் இங்கே இருக்கிற நம்ம இல்லை, சுப்ரீம் கோர்ட் பிரிவி கவுன்சில் லண்டன் இருக்கு கூட்டு, அந்த கேஸு லண்டன் கேஸ் நடக்குது. அதுக்காக எல்லா சொத்தையும் வந்து கொண்டு போகிறாங்க. ஒரு வழியாக வந்து 2 வருடம் 2 மாதம் 13 நாள் ஜெயிலில் இருந்துட்டு மூணு பேர் ரெண்டு பேர் வெளியே வராங்க. வெளியே வந்தால் அதே குரல் இருக்குது, அதே அழகு இருக்குது. சொந்த படம் ராஜா பக்தின்னு படம் எடுக்கிறாரு, புது வாழ்வு படம் எடுக்கிறாரு, ஒரு படமும் ஓடவில்லை. அவ்வளோதான் வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் திருச்சியிலேருந்து வண்டி ஏறாரு, தேர்ட் கிளாஸ் ஏறாரு. தேர்ட் கிளாஸ் ஏறி உட்கார்ந்த உடனே அப்படியே பார்த்தா ஒரு பவானி பட்சியில் சுற்றி வச்சிருக்காரு, ஒரு தகர பட்சி இருக்குது, அதை வச்சுட்டு மக்கள் தியாகராஜ பாகவதர் அந்த கிரேட் மேன் கருப்பு நாடி போட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படியே பூனிக்குழி உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு பையன் ஸ்மெல் பண்ணி பார்த்து டேய் பாகவதரா மண்டிக்குள்ளா அப்படியே குனிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரயில் கிளம்பிடுச்சு. அப்படியெல்லாம் வந்த மனிதன் ஜென்ரல் ஆஸ்பத்திரியை சேர்த்து போன போது 110 ரூபாய் கொடுத்து அந்த பாடி எடுப்புக்கு பரவில்லை. புகழை புரிந்து கொள்ளுங்கள், புகழை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் எம்ஏ வேணுமுத்தர் வந்து சேலம் ப்ரொடியூசர் எம்ஏ வேணு வந்து பாடி எடுத்து போய் திருச்சியில் அடக்கம் பண்ணாங்க. இப்படி வாழ்ந்து மறைந்தவன் தியாகராஜா பாகவதர். அடுத்தால் நம்மால் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள். நேற்று காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது கலைவாணம் அரங்க வழியாக வந்துருந்தேன், கலைவாணம் அரங்கம் வழியாக வந்துருந்தேன். எப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன் இந்த மனுஷன் வந்து 12 வயசில் பள்ளிக்கூடம் நிறுத்திட்டாங்க சார். பரச கடையில் பொட்டலை முடிச்சு கொடுத்தா 5 ரூபா மாதத்துக்கு. அப்புறம் நாடகம்மையில் சோடா விற்கிறாரு, நாடகம் சோடா வச்சுட்டு டிகேஎஸ் சண்முகம் நாடகம்மையில் 14 ஆண்டுகள் நாடகம் நடிக்கிறாரு, 21 வருஷம் சினிமா நடிக்கிறாரு, 124 படம். 49 வயசில் அந்த மனிதரும் பாகவதர் போல இவர் 49 வயசு சேர்த்து போகிறார், அவர் 49 வயசில் சேர்த்து போகிறாரு. 1957 August 30th நான் அதுக்கு அடுத்த வருஷம் தான் மெட்ராஸ் வந்தேன். நம்ப மாட்டேங்க, சென்னை அது போல கூட்டத்தை அதுக்கு முன்னாடி சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அண்ணா வராரு, காமராஜர் வராரு, எம்ஜிஆர் வராங்க. ஆனால் முதல் 1957 சென்னையில் எங்கும் தெருவே கிடையாது. சன் தியேட்டரு எனக்கு நான் வந்து மோகனாஸ்டர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த கேமராமேன் பதிப்பு கேமராமேன் விட்டர்டான் பேர், அவர் தான் டாக்குமெண்ட் எடுத்திருக்காரு. எல்ஐசி பில்டிங் மாடி இருந்து அப்படி பேன் பண்ணி காட்டுறாங்க. தூரத்தில் ஜூம் பண்ணால் சன் தியேட்டர், சன் தியேட்டர் ஏமிஸ்வி பின்னாடி அங்கேருந்து கிரௌடு வந்துருக்கு. அப்படியே பேமெண்ட் வெறும் கிரௌடு வருது, கிரௌடு வந்துட்டுருக்கு. 1000 லைட்ஸ் வருது, தாது ஸ்பென்சர் வருது, வருது இந்த பக்கம் வந்தாச்சு. காய்தி மேலே காலேஜ் வருது, கிக்கிங் கிக்கிங் பார்த்தோம் கிரௌடு. எல்ஐசி தாண்டு அப்படியே போகுது, மவுண்ட் ரோடு ரவுண்டான பீச் வரைக்கும் கிரௌடு. அந்த மாதிரி கிரௌடு என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்லை. அப்படி போன்ற மனிதன் நடிகருக்கு உலகம் 2 பேருக்கு தான் செலவு வச்சிருக்காங்க. நல்லா உலகத்தில் நடிகர்களிலே நகைச்சுவை நடிகர் 2 பேர் உலகம் செலவு வச்சிருக்காங்க. ஒன்று அங்கே சார்லி சாப்ளின், 2வது என்எஸ்கே. 2 பேருக்கு தான் செலவு வச்சிருக்காங்க. இந்த மனிதன் 1936 சதிலீலாவதியின் ரோல் படத்தை நடிக்கிறார். அது வந்து எம்கே ராவோட அப்பா கந்தசாமி முதலியார் அவர் தான் படத்தை எடுக்கிறார். தன்னுடைய பையனை ஹீரோவை படத்தை எடுத்துருக்காரு. முதல் முதல்ல எம்ஜிஆர் நடிக்கிறார் அந்த படத்தை. அந்த சதிலீலாத படத்தை டைரக்ட் பண்ணாலும் எலிசார் டங்கன். எலிசார் டங்கன் இந்த என்எஸ்கே பார்த்தோடனே பயங்கரமாக காமெடி பண்ணுறாங்கன்னு சீனி பணியாக சொல்லி பண்ண சொல்லி பார்த்து இந்த படத்தை பொறுத்தவரை முதல் படத்துலேயே இந்த படத்தை பற்றிய காட்சியும் வசனத்தையும் நீயே எழுதிய முதல் படத்தில் அப்படி ஆரம்பித்து கலைவாணர் இல்லாத படமே இல்லை. நல்ல ஞாபகம் 1936, 1937, 1938, 1939, 1940, 1941 கலைவாணர் இல்லாத படங்களே கிடையாது. மெட்ராஸ்லேருந்து காரில் புறப்படுவார், நேராக சேலம் போவார், மாடல் தியேட்டர் அந்த படத்துக்கு வேலை செய்வார். அதுக்கப்புறம் நேராக கோயம்புத்தூர் போவார், சென்ட்ரல் ஸ்டுடியோ பட்சிதா ஸ்டுடியோ ஷூட்டிங் பண்ணி போவார், நேராக மெட்ராஸ் வருவார். நியூட்ரான் ஸ்டுடியோ, நெப்டின் ஸ்டுடியோ, 2 ஸ்டுடியோ மொத்தமாக 8 படத்தை முடிச்சு வச்சுருப்பாங்க. படத்தை போட்டு இந்தப்பா நீ பார்த்துக்கினா என்எஸ்கே உட்காந்து படத்தை பார்ப்பார். இவங்க யூனிட் ஆளுகள் இருக்கிறாங்க, காளியம் ரத்னம், புளிமோட்டை ராமசாமி, சிஎஸ் பாண்டியன், மதுரம் இவர் இந்த யூனிட்டும் இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு இப்போ ரிப்பேர் பண்ணுற பேராமா படத்தை 8 போட்டு பார்த்துட்டு இது ஒரு ஐடியா இப்படி தான் இந்த தாட் அப்படின்னு கொடுத்து முடிவு பண்ணி ஒரு 4 ஷூட் பண்ணி ஒரு படத்துக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுற வேலையை கணசிக்க பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மனிதன் பாருங்க, அந்த காலத்தில் வந்து சோடா கடையை விற்றுட்டு பையன் என்ன சொல்கிறான், ரோட்டில் வந்து என்எஸ்கே போயிட்டு போகிற படத்தில் வீட்டு திண்ணையில் வந்து ஒரு 2 தண்ணி இருக்கும், பக்கத்தில் 3 சொம்பு இருக்கும். அந்த வீட்டுக்காரன் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து காலை அலம்பிட்டு இருப்பான், 2 சொம்பு சும்மா இருக்குது. இந்த அப்படி நேராக போன என்எஸ்கே அப்படி திரும்பி போய் கேனம்மா இப்போ போயிட்டு ஒரு சொம்பு நடந்து போட்டு திருடம் பாரு ஓடுறான் அவனை ஓடுற அப்படின்னு நான் ஓடி நடந்தான போயிருக்கேனே. ஏய் திருட்டு போல சொம்ப திருட்டு போய் கலவரம் பேசியிருந்தேன், என் திருடம் திருடங்கிறியே நியாயம் பேசி பண்ணி எவன் திருடம் தெரியுமா, தேவைக்கு மேலே எவன் வச்சுருக்கானோ அவன் தான் திருடன். இந்த பாரு ஒரு 2 இருக்குது, பக்கத்தில் 3 சொம்பு இருக்குது, உனக்கு 2 ஒரு சொம்பு போகுது, 2 சொம்பு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது உன்னைத்தான் எடுத்துகிட்டு போனேன்.
ஹேய் அப்படி சத்தப்படா இந்த ஹெல்த்து கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ தேவைக்கு மேலே வச்சு திருடா அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க எல்லாம் புராண கதையில கேள்விப்பட்டிருப்பீங்க, குசியாலனுக்கு வந்து 27 குழந்தைங்க அப்படின்னு. நம்மளும் படிச்சு நான் நினைச்சு அந்த வேஷமா நடிச்சிருக்கிறேன். 27 குழந்தைங்க இருந்து வறுமையில வாடுன்னு சொல்லி சொல்லும் போது அந்த காத்த எடுத்துக்கான் சார் அந்த மனுஷன். 27 குழந்தைங்கன்னா கடைசி குழந்தைக்கு வயசு 1. இப்ப முதல் குழந்தைக்கு வயசு 20, 27 அப்படியே வருஷம் கட்டினா முதல்ல ஒரு 6 குழந்தை கடிச்சிட்டா மிச்சம் 20 குழந்தை 20 வயசு தாண்டியாச்சு. எருமாடு மாதிரி இருக்க முடியல, அந்த எருமாடு வச்சு வேலைக்கு அனுப்பிக்கலாம்ல. அந்த அந்த குழந்தை வேலைக்கு வந்தா இந்த பஞ்சம் வந்துருக்குமா? இந்த மாதிரி தாட்டு சொல்றான் அந்த மனுஷன். இதெல்லாம் படங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கோயில், கோயில்கிட்ட போனால் ஒரு கூத்தாடி போய் காளி கோயில் முன்னாடிட்டு, காளியாத்தா காளியாத்தா இன்னைக்கு மழை வந்துடக்கூடாது, மழை வந்துச்சுன்னா என் புற பிணக்கான்னு கூத்தாடி சொல்கிறான். உடனே பின்னாடி விவசாயி போய், தாயே ஒரு மாதமாக மழை வரல, நீ மழை வந்தால் தான் நான் விவசாயம் பண்ண முடியும்னு இவன் வேடிக்கிறான். இப்போ சாமி யாருக்கிட்ட போய் யாருக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படிலாம் சிந்தனை பண்ணி ஒரு படம் பண்ணார். இப்படியெல்லாம் படம் பண்ணிட்டு 1939 தச்சை இயக்கம்னு படத்துக்கு பேர், கல்கட்டாவில் ஷூட்டிங். அப்போல்லாம் என்எஸ்கே வந்து எல்லா நடிகர்களுக்குமே அவன் தான் ஆசான், அவங்க தலைவர் மாதிரி. இங்கே புறப்பட்டு போகிறாங்க. அப்போ நான் சொல்லுறது 1939 போது எம்ஜிஆருக்கு வந்து ஒரு 20-21 வயசு தான், சின்ன பையன். எம்ஜிஆருக்கு போடுறாரு. நம்ம யாருமே வந்து இப்போ முன்னாடி கதாநாயகி 3 பேர் போகும்போது நம்ம ஆண்மையை காட்டுவோம் இல்லை. கல்கத்தா போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 அடி அகலத்துக்கு வந்து சாக்கடைகள் இருக்குது, ட்ரைனேஜ் 6 அடி அகலம் சாக்கடையாக தாண்டி போனோம்னா தூரத்தை போய் பார்த்து மேலே போகணும். எம்ஜிஆர் ஆண்மை காட்டணும்ல, பின்னாடி ஹீரோயின் சொல்கிறாங்கல்ல சல் நம்மளை குதிச்சா குதிச்சு அந்த பக்கம் போயிட்டு ஐயோ அப்படின்னா ஹீரோயின்ஸு. அப்புறம் சல் இப்போ குதிச்சாரு, தேவையான சல்னா சேர் பறந்து போச்சு. சேர் பறந்து போனோம்னா எப்படி இப்படி பார்த்தாரு, மூணு அசட் வலிக்குது. ஒரு சேர் பறந்துக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதையும் விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போய் நேராக போய் நைட்டு என்ன சேர்ப்பது ஆசான ஆசானே சேர் பறந்து போச்சு, நமக்கு செருப்பு வாங்கணும்னு. ஏ மணி 8 மணி ஆகி போச்சா, மணி இன்னும் போய் இங்கே செருப்பு வாங்க, நாளைக்கு வாங்கிக்கலாம்ண்ணா. காலையில் எம்ஜிஆர் முடியாது ஆசான ஆசானே திடீர் ஷூட்டிங் வச்சுட்டாங்க, இப்போ நம்ம கடைக்கு போக முடியாது, 7 மணிக்கு இவங்க செருப்பு கடை இருக்குன்னா செருப்பு நம்ம வாங்கிட்டா அப்படின்னாரு. எங்கே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த பார் சொல்லி எடுத்தால் நேற்று எங்கே விட்டுட்டு வந்தாரோ அந்த செருப்பை கடையில் கொண்டு போய் கொடுத்து அந்த ஆணி உள்ளே சுருக்கி ஆணி அடித்து பாலிசி போட்டு சுற்றி கொடுக்குறாரு சார். எப்படிப்பட்ட மனித மாதிரி, ராமச்சந்திரா நீ இன்னும் பெரிய ஆள் ஆளுடா, எந்த பொழுதுமே நீ முழுசாக யூஸ் பண்ணும் அப்படின்னு அந்த சொல்கிறார். இதுக்கப்புறம் வந்து 1939-40 எம்ஆர் ராதா இழந்த காதல் நாடகம் போடுறாரு. எம்ஆர் சூப்பர் ட்ராமா ஹிட் ஆகி போச்சு, ராதாலாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, இழந்த காதல்னால ஹிட் ஆகி போச்சு. இப்போ அதை வந்து என்எஸ்கே டைரக்ட் பண்ணி படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கும்போது ஹீரோ ஆனாரா எம்ஆர் ராதா தூக்கிட்டாரு. தூக்கணும்னா ராதா குழந்தைச்சு, ஏன்னா நான் நாட்டில் ஹீரோவை பண்ணி பேர் வாங்கி கொடுத்தேன், என்னை தூக்கிட்டு நீங்கள் படம் எடுக்கியா சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிறாரு. துப்பாக்கி எடுத்துட்டு என்எஸ்கே தேடி இருக்கிறாரு, எங்கடா என்எஸ்கே சுட்டு தரலாம்டா சொல்லிட்டு. அப்போ தேடி பிடிச்சி இந்த செய்தி கேள்வி பண்ண என்எஸ்கே நேராக ராதா வீட்டுக்கு போயிட்டு, என்னடா நான் சொல்லலாம்னு ஆசைப்பட்டேம்மா, இதை பற்றி சுடு, நீ பெரிய பெரிய ஆக்டரா, நான் சாதாரண ஆள் தான், நான் உன்னை வச்சு எப்படி டைரக்ட் பண்ணி ஷார்ட் கட் சொல்றது, அது பயந்துட்டான நான் போடல சுடனா சொல்றானாரு அப்படின்னு நெகிழ்ந்து போயிடறாங்க. இதுக்கப்புறம் அந்த மனிதன் 1941 நாகர்கோவில் சொந்த ஊர், நாகர்கோவில் சொந்த ஊரில் மனைவி பெயரால் மதுரை பவனம் கட்டுறாரு. திருச்சி வந்து மதுரம் சொந்த ஊர், மதுரத்தை கிருஷ்ண பவனம், பொண்டாட்டி ஊரில் கிருஷ்ண பவனம், தன்னூரில் மதுரை பவனம் கட்டுறாரு. நீ தியாகராஜபாவில் யார் கூப்பிட முடியாது, தியாகராஜபாவில் எம்எஸ் சுப்பிரமணியம் நெருங்க முடியாது, திருவாரூர் ராஜதன்மலை நாதசோழன், 3 பேருமே தமிழ்நாடு நெருங்க முடியாத 3 பேர் வச்சு அந்த விழா வந்து திறப்புலாம் நடத்துறாரு. அந்த மாதிரி நடந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வடக்கம் போர் லட்சுமி ஆனந்த் கொலை வழக்கு மாட்டினாரு. கடைசியில் 2 வருஷம் 2 மாதம் 13 நாள் போயிட்டுருக்குது. செலவு பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வித்தாச்சு, வேறு வழியில்ட்டு பைத்தியகாரன் ஒரு நாடகம் போட்டிருக்காங்க, அந்த நாடகத்தை படம் எடுத்தால் கொஞ்சம் சௌகரியமான சொல்லிட்டு பாதி கூட எடுத்தாச்சு. தீய மதுரத்துக்கு எம்ஜிஆர் ஜோடி ஞாபகம், டிஎம் மதுரத்துக்கு எம்ஜிஆர் ஜோடி ஷூட் பண்ணியாச்சு, பாதி வந்தாச்சு. இப்போ எம்ஜிஆர் கலைவாணி ரிலீஸ் ஆகி வந்துட்டார், வந்தோடனே படம் முடிக்க போகிறோம், கலைவாணி வந்துட்டார், அவர் சேர்த்தப்படலாம்ட்டு டிஎம் மதுரத்துக்கு டபுள் டோர் பண்ணி அதில் கலைவாணி சேர்த்து வச்சு படத்தான் படம் ஹிட் ஆகி போச்சு. இப்போ இப்படியா அந்த படம் ஒழிச்சு, அதுக்கப்புறம் 1950-51 கலைவாணர்கள் தியாகராஜபாவுக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் லைஃப் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இவர் அதுக்கப்புறம் தான் பயங்கர பாப்புலர் ஆகிட்டார் கலைவாணர் வந்து, அதுக்கப்புறம் பாப்புலர் ஆகிட்டார். அப்புறம் மணமகள் பணம் அப்படி 2 படத்தை அவர் சொந்தமாக டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுறாரு கலைவர். அப்போ மந்திரியமாக படம் பிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கலை கலைஞரோட பையன் நல்லா டைலாக் எடுத்தான் கூப்பிட்டு, யோ மூனாக்கானா நீ இந்த படத்துக்கு வசனம் எழுதியா அப்படின்னா, சரிங்க ஐயா எழுதுற அப்படின்னாரு. உனக்கு என்ன சம்பளம் வேணும்னாங்க, நீங்கள் எனக்கு கொடுக்குறத வாங்கிக்கணா, நிஜமாக வாங்கிப்பியா, நிஜமாக வாங்கிப்பண்ணா. ஒரு பேப்பர் எடுத்து 0000 4 0 போட்டு கடைசியில் இது சம்மதமானா சம்மதம்னா, ஏய் ஒன்று எந்த பக்கம் போட அப்படின்னாரு, நீ எங்கே வேணா போட அப்படின்னாரு, போட்டுருவேன் போடுங்க நாங்கள் 0000 போட்டு கடைசி கடைசியாக ஒன்று போட்டார். இந்தாண்டு கொடுத்தாரு கலைஞர் வாங்கி திருப்பி காட்டுறாரு, 10,000 ஐயோ டே கில்லாடி ஆடுறானாரு, பேப்பர் திருப்பி கட்டினா 10,000 கில்லாடி ஆடுறானே அப்படின்னாரு.
உடம்பு செய்யலாம கலைஞர் படுத்துருக்கிறாரு. அப்போல்லாம் நடிகர் சீட்டாடுவாங்க, சீட்டாடுக்கு 1,000 ரூபா கையில் இருக்குது. கலைஞர்கிட்ட அது எப்போ கையில் காசு வச்சு மாட்டார், வெறும் 100 ரூபா இருக்குது. தூங்கிட்டு இருக்க ஜுரத்தில் தூங்கிட்டு இருக்க கலைஞர் குடியா எழுதுறியா சீட்டாடலாம், இல்லைங்க எனக்கு கையில காசு இல்லை ஜுரம் மக்கள் இன்னைக்கு நான் காசு கொடுக்குறேன் உட்கார வச்சு 5 பேர் சீட்டா 1,000 ரூபா வச்சுருக்கான் சீட்டானா எல்லாரும் தோந்து போயிட்டாங்க. கலைஞருக்கு வந்து 5,000 ரூபா வந்துச்சு கூட அந்த காசு கூட அந்த 5,000 ரூபா வாங்கி மேற்கொண்டு காசு போட்டு கலைஞருக்கு ஒரு கார் வாங்கி பிரசன்ட் பண்ணார், ஒரு கார் வாங்கி பிரசன்ட் பண்ணார். இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் கடைசியில் வந்து கோயம்புத்தூர் வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது, இன்கம் டேக்ஸ் ரெய்டு. ரெய்டில் வந்து பேப்பர் எடுத்து பார்த்தா தானம் 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 5,000 தானம் 7,000 தானம் 3,000 முடி. உடனே மேனேஜர் கூப்பிட்டு என்ன இப்போ பொருளாக விடுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தானம் தான் எழுதி வச்சுட்டுன்னா நான் நம்பிட்டு போனோமா அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கேட்டார். ஐயா எங்கள் ஐயா வந்து யாருக்கு தானம் பண்ணாலும் அதை பற்றி எழுத மாட்டாங்க, பேர் எழுத மாட்டாங்கண்ணே தானே வேணாம் சென்டர் சுற்றி ஐயா ஷூட்டிங் இருக்கிறாரு நீங்கள் வேணா போய் பாருங்கன்னாங்க. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் சும்மா சாதாரண கதை சட்டை போட்டு கீழே மஞ்சள் போய் எடுத்துகிட்டு நேராக ஸ்டுடியோ போனார். யார் போனால் பக்கத்தில் தொண்டாமுத்துருங்க, இந்த மாதப்படி சிவகுமார் வந்து என் பொண்ணு கல்யாணத்து உதவி பண்ண சொன்னார், லண்டனில் போய் மாட்டிட்டாரு, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் இருக்குது, என்ன பண்ண தெரியல, நீங்கள் வந்துக்கான்னு வந்தேன்னா ஆனால் பைத்திய வேறா ரெய்டு பண்ணிட்டு இருக்காருங்க. யார் எடுத்து சொல்லாரு, ரெய்டு பண்ணுற ஆஃபீஸ் எடுத்து சொல்லாரு, அவர் தான் மாறுவாசம் இருக்காரு. ரெய்டு ஆஃபீஸ் நடந்துருக்குது, அவன் ரெய்டு பண்ணி போவாங்க 7 மணிக்கு போயிடுவான், அப்புறமா பார்த்தா ரெய்டு பண்ண ஆஃபீஸுக்குமே பணம் தொடர சொன்ன மனுஷன். அப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதன் அந்த சொத்தெல்லாம் போயிடுச்சு, கடன் அடைக்கவே முடியல. கடைசியில் சிவாஜி கணேசன் வந்து ஃபீல்டுக்கு வந்துட்டுருக்கிறாரு, ஒரு சண்முக மோதயத்தில் ஒரு வீட்டை விற்கப்படுறாரு. என்ன வேணும் ஒரு சேட்டு வந்து 60,000 ரூபாய்க்கு வாங்கிக்க சொல்கிறான், ஒரு சேட்டு கடன் நிறையா இருக்குது 60,000 ரூபாய் சேட்டு வாங்கிக்க சொல்கிறான். நான் வாழ்ந்த வீட்டை ஒரு சேட்டு கொடுக்குறதா, நம்ம சாதிக்காத பயில எவனாச்சும் கொடுத்தா பெற்றேன்னு சொல்லும்போது கணேஷ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா, ஆனால் எங்கிட்ட 40,000 ரூபாய் பரவாயில்ல வேணாம் சொல்லிட்டு கடன் இருந்தாலும் பரவாயில்லை வெறும் 40,000 ரூபாய் கொடுத்து சிவாஜிக்கு சண்முக தெரிவிட்டை கொடுத்தார். அந்த வீடு தான் 1958 நான் போய் சிவாஜியை பார்த்தேன். அப்படிலாம் வாழ்ந்தார், முடிஞ்சது. உடம்பு கெட்டு போச்சு, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறாரு. படுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தான், இந்த டிகேஎஸ் நாடகுழுவில் நீங்கள் நானும் ஒன்றா அடித்தோம், என்ன விஷயம்னா 3 நாள் ஆச்சு சாப்பிட்டுனாரு. அப்படி இப்படி பார்த்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்னா, கையில் காசுன்னு சொன்னோன்னே கீதா கவி ஹோட்டலில் வந்து சாப்பாடு டிக்கெட் ஃபுல் வாங்கிட்டார், 3 டிக்கெட் வாங்கிட்டார். யாராவது வந்தாங்கன்னா என்னையா என்னை பார்க்க வந்தியா இந்த சும்மா படம் இருந்தாலும் ஒரு டிக்கெட் கழிச்சு போய் சாப்பிட்டு போம்பார், கற்பனை பண்ணி பாருங்கள். வெறும் ஆள் போகக்கூடாதுன்னு 30 டிக்கெட்டை வாங்கி ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து போய் சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவார். இப்போ அந்த டிக்கெட் நீந்து போச்சு. இப்போ கடைசியாக வர்றான், அவன் சொல்கிறான், அண்ணன் நம்ம நாடகம் ஒன்றா வச்சோம் 3 நாள் சாப்பிட்னேன். பார்த்தாரு ஒரு வெள்ளி கூஜா இருந்தது, அந்த கூஜாவை எடுத்து இந்த எடுத்துட்டு போ கொடுத்தாரு. கொடுத்துட்டு போனால் யோசனை பண்ணி பார்க்குறாரு, கையில் இருந்தது சாப்பாடு டிக்கெட் தீர்ந்து போச்சு, வெள்ளி கூஜா தீர்ந்து போச்சு, நாளைக்கு யாராவது வந்து இதாக கேட்டால் நம்மகிட்ட கொடுக்குற ஒன்றுமே இல்லையா நினச்சாரு. அன்னைக்கு நைட் சேர்த்து போயிட்டார். அதனால தான் அவர் செலவு வச்சுருக்காங்க. திலீப்குமார், எஸ்எஸ் வாசன், கலைஞர், அண்ணா எல்லாம் வந்து அந்த செலவு செலவு போச்சாங்க. அதுக்கப்புறம் கேபி சுந்தரபாமை அம்மையாரை பற்றி முன்னாடியே சொன்னாங்க, அது எங்கள் ஊர் அம்மா அந்த அம்மா. அந்த அம்மா வந்து 1908 பிறக்கிறாங்க. தாயார் கூடவே அங்கேருந்து குளித்தலேருந்து கரூருக்கு ரயிலில் போகும்போது பயங்கரமாக பாடு, பள்ளிக்கூடமே போகல, பயங்கரமாக பாடு. இந்த சாரியரத்தை கேட்டு எஃப்ஜி நடேசன் வடக்கு போகிற அந்த நாடகம் நடத்தக்கூடிய அவர் கூட்டிகிட்டு போய் அவள் வேலு நாயர்னு எம்ஜிஆர் பிற்காலத்தில் நேற்று சேர்ந்த நாடக கொடுக்கு வேலு நாயர் நாடக கொடுக்குள்ளே சேர்த்து விடுறாங்க. சேர்த்தோடனே இந்த அம்மா 1917 நாடகங்களே நடிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயே ராஜபாட்னா ராஜா வேஷம், ஸ்ரீபாட்னா பொம்பளை வேஷம், அதுக்கப்புறம் வந்து பாலப்பாட்டுனா குழந்தை வேஷம், பாலப்பாட்டு ஸ்ரீபாட்டு ராஜபாட்டு 3 வேஷம் ஒரே லேடி போடுவாங்க. இப்படிலாம் போட்டு பாப்பல் ராண்டுக்கு அப்புறமா வந்து 1926 சிலோன் போகிறாங்க. சிலோன்னு போனால் 10,000 பேர் மைக்கேல் என்ன 10,000 பேர் கடைசியால் கேட்க அப்படி வாய்ஸில் பாடுறாங்க. அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே எஸ்சி கிட்டப்பா போயிட்டார், போய் அவர் பாடிட்டு போயிருக்காரு. இந்த அம்மா இந்த ஆள் கூட போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ரவுண்ட் இந்த அம்மா போகிறாங்க. 1927 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பாடினாங்க மேடையில் சொர்க்கம். சொர்க்கம் அதாவது இந்த இந்த தம்பதி சத்தியமாக சேர்ந்து வாழணும்னு எல்லாருமே ஆசீர்வாதம் ஒரு சொர்க்கம். பிரச்சனை என்ன, அவர் ஐயர் கம்யூனிட்டி சேர்ந்தால் இந்த அம்மா வேறு கம்யூனிட்டி, வேறு வழியில் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணமே கொஞ்ச நாள் கூடந்தாங்க, ஒரே ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை வந்து 11 நாளில் சேர்த்து போச்சு. நம்ம கெஞ்சி கெஞ்சி ரெட்டை போட்டாங்க, அவர் சொந்த ஊர் செங்கோட்டைக்கு உணவு திரும்ப வரவே இல்லை. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு, பழக்கவங்கள் சரியில்லாமல் போச்சு. 6 ஆண்டு இந்த மொத்த வாழ்க்கையில் 3 ஆண்டு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அப்போ திரும்பி வரும்போது உடம்பு கெட்டு போச்சு, 2 பேர் கட்சியெல்லாம் கண்டாங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக மொத்தம் 6 ஆண்டு வாழ்க்கையில் கடைசி 3 நாளில் இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே அவர் சொன்ன காசிக்கு போய் சத்தியம் பண்ணிட்டாங்க, எந்த ஆணையும் தொட்டு நடிக்க முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு வெள்ளை கூட விபூதி வீட்டுக்குள்ளே முடங்கிட்டாங்க. அப்போ காமராஜர் கூட சத்தியமூர்த்தி போய் நீ மாபெரும் கலைஞர், நீ வாழ்க்கை வேணா போடாது,
கல்கத்தால நம்ம ஹசன் தாஸ் ஒத்துருக்கான், அவன் படம் இருக்கானாமான்னு கூட்டி வந்து, நீ வந்து நந்தனார் படத்தை நீ நடிக்கிற அப்படின்னாங்க. நான் எந்த ஆளையும் தொட்டு நடிக்க மாட்டேன், நீ யாரையும் தொட்டு நடிக்க வேண்டாம், இது ஆம்பளை வேஷம், பொம்பளை ஆம்பளை வேஷம் கற்பனை பண்ணிப்பார், படத்துல பொம்பளை ஆம்பளை வேஷம் போட்டு நடிக்க போறேன், நீ யார் தொட வேணாம்னு சொல்லி அந்த படத்தை வேண்டாம் சொல்லுக்காக நம்ம வந்து வேணும்னே வந்து 100,000 ரூபா கொடுப்பான்னு கேட்டுக்கான். சரின்ட்டான் தியாகராஜ பாபா வந்து 750 ரூபா வாங்கும் போது இந்த அம்மா 100,000 ரூபாய் வாங்கி அந்த படத்துல நடிச்சாங்க. அது படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதிக படம் நடிக்கும். 1940 மணிமேகல் ஒரு படத்தை நடிக்கிறாங்க. அப்புறம் 48-53 அவ்வையார் படம், உலகத்தை இனிமையா கேபிஎஸ் பாடணுமா யார் பாட முடியாது, அந்த படம் முடிக்கிறாங்க. 64 எஸ்எஸ்ஆரும் கலைஞரும் போய் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த பூம்புகார படத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க வாத்தியார் திருவிளையாடல படத்துலையும் கந்தன் கரணிலையும் திருமலை தெய்வத்திலையும் கேபிஎஸ் யூஸ் பண்ணாங்க. கடைசியிலே நான் ஒரு சாதாரண பையன், எனக்கா 64 வயசுல அந்த அம்மா பாடினாங்க, 64 வயசு பாடினாங்க. அந்த பாட்டை கடைசியா சொல்றேன், பாட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே கேவி மகாதவன் தான் மியூசிக் போடுவாரு. அன்னைக்குன்னு பார்த்தா கேபிஎஸ் கேட்டாங்க, ஏபின்னுட்டான், நம்ம படத்துக்கு மாமா தானே மியூசிக் போடுறாரு. இல்லைம்மா, என்னண்ணா குன்னக்குடி, குன்னக்குடிய கச்சேரி கொஞ்சம் வயலின் வாசிக்கிட்டு போய் அவன் மியூசிக் டேரக்டரான் அப்படின்னா இந்த ஏபின் பயந்துட்டாரு. இந்த அம்மா டெரர், உடனே வைத்தியால போய் வைத்திய இந்த அம்மா சந்தேகப்படுறாங்கடா, நீ நாளை காலில் போ, நீ காலில் போய் அந்த அம்மாட்ட நீ வாசி ஜூன் பண்ணி வாசி காட்டு, ஓகேண்ணா மட்டும் இல்லட்டு முன்ன அனுப்பிடுவேன் நான் மகாதவன் கூட்டு வந்தாங்க. இந்த ஆள் காலை பெரிய ஊதிப்பட்ட இடைச்சி சுந்தரமாக வச்சுட்டு நேராக போகிறான். இந்த மாதிரி 4 மணிக்கு வந்து குளிக்கிறா, குளிச்சுட்டு நல்ல வெள்ளை புடவை ஃபுல்லாக ஊதி போட்டு வெள்ளி போட்டு எடுத்து வச்சு வச்சுட்டு வெத்தலை போட்டு உட்காந்துக்கு, வாடா வைத்திய மியூசிக் டேரக்டர் ஆகிய நீ அப்படின்னா, இல்லைம்மா ஏதோ டியூன் போட்டிருக்கேன், நான் வாசி காட்டுறேம்மா, நல்லா இருந்தால் ஆசி வாங்கினா போயிட்டு வரேம்மாண்ணா. வாசிக்கிட்டாங்கன்னா தீசரம் சதீசரம் கண்டம் அப்படின்னு 3 விதில் நான் வாசி காட்டினேன். வாசி காட்டி மயங்கி போய், டேய் என்னடா இப்படி வாசிச்சிருக்கேன், நான் சாகர வரைக்கும் நீ தான் மியூசிக் டேரக்டர், நம்ம என்ன எமோஷனல் ஆகிது, நான் சாகர வரைக்கும் நீ தான் மியூசிக் டேரக்டர். முடிஞ்சு போச்சா? இப்போ பாட்டு ஷூட் பண்ணும்போது ஆட்டு 64 வயசு ஜெமினில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது ஏபிஎன் என்ன புனித கதையில் போட்டிருக்காமே மூச்சு வாங்குது, யார் டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னா, ஸ்ரீ வித்யானா இந்த எம்எல்ஏ வசம் மாதிரி பொண்ணு தானே, அவன் நல்லா ஆடுவா, 5 வயசுல டான்ஸ் ஆடுறா, நீ ஆம்பளை வேஷம் சொல்ல வரீங்களா, இந்த கோயம்புத்தூர் பையன், கோயம்புத்தூர் பையனா, அவனுக்கு டான்ஸ் தெரியுமா, தெரிஞ்சுக்குவான், தெரிஞ்சுக்கு வானா ஏபிஎன், நான் சார் கூட எடுக்க மாட்டேன், தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் ஒன்று ஏபிஎன் தூ தோல் கை போட்டு இலையை பார்த்தியாடா நடராஜன் உனக்கு வேஷம், நான் டான்ஸே ஸ்தானத்தாக்கும் தெரியாது, அவள் வந்து சின்ன கொஞ்சம் ஆடிட்டு இருக்கிறான், மகனை என்ன பண்ணுமே தெரியாது, நீயோ ரகசில் பார்த்து ரெடின்னு சொன்னால் ஷூட்டிங் இல்லைன்னு இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி எடுத்த பாட்டு தான் 1972 இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்பில் போயிட்டுருக்கு. அந்த பாட்டை மட்டும் சொல்லி நான் உரைய முடிக்கின்றேன். தக 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 என ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காற்றினில் நாடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, நாள வகைகளோடு மேல துந்திபிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவ மாடுக மன்னவனே, முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளம் துணையின பக்தி கொடி படலும் நெஞ்சில் விளையாட, தித்திப்பது இறைவன் பேரன பத்து தரும் பரமன் துணையின சித்தத்தோடு மனித குலமொழி இசைப்பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவியலில் முத்தம் தெரிவது போல் மந்திரிகள் வெற்றி புகழ் பெறுவார்கள் அவர்களோட, திக்கு பல திமி திமி திமிகள தக்க துணை தக தக தகவல தட்டக்கள் அலை நடமிடு உலகாட, இம்மைக்கும் 7 பிறவைக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா, இயலை நாடகம் முத்தமிழ் தம்மிலே இயங்கிய நடமாடவா, அம்மைக்கு நாயக அப்பனே ஐயனே அரசனை நடமாடவா, ஆடுகிற காலடிகள் காடுபுடி யாதவன் அன்னையுடன் நீ ஆடவா, சிரிப்புக்குள் நெருப்பு உண்டு வர செய்த நீ, நெருப்புக்குள் நீர் உண்டு தர செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கு உயிர் தந்த நீ, கழிப்புக்குள் உலகம் நடமாடவா, உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவு இருளுக்குடைய ஆடவா நடமாடவா. 1972 எட்டாம் கிளாஸ் மட்டுமே படித்த, எட்டாம் கிளாஸ் படித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டு இந்த அம்மா வந்து 64 வயசுக்கு பாடினாங்க. இன்னும் அந்த படத்தை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற செய்திகளை என் மகன் அஜய் எழுதியிருக்கின்றான், தயவுசெய்து வாங்கி படிங்க. நான் திரையுலகத்துக்கு எல்லா குறித்து உள்ள செய்யணும்னா, உங்கள் வரலாறுன்னு என்ன, வரலாறு என்ன, உங்கள் தாத்தா பாட்டி பற்றி தெரிஞ்சுங்க. சினிமா நடிக்கிற கதாநாயகி கதாநாயகி எவனாக இருந்தாலும் உங்கள் தாத்தா பாட்டி வரலாறு தெரிஞ்சுங்க. அப்படி வரலாறு தெரிஞ்சிட்டா தான் உனக்கு சோகம் வரும்போது உனக்கு தன்னம்பிக்கை அந்த கொடுக்கும், நீ உனக்கு திமிர் வரும்போது அடக்கமாக இருக்க சொல்லும், ரெண்டு விஷயத்தையுமே அந்த வரலாறு சொல்லும். அந்த வரலாற்றை அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கின்ற அஜய் பாலாவிற்கு நன்றியை சொல்லி விடைபெற வேண்டிய நன்றி வணக்கம்.